அது மிக கொடிய நாள். அந்த அழிவை ஏற்படுத்தும் நாளாக இருக்கும். இஸ்ரேல் மக்களுடைய நம்பிக்கை, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், ஒரு நாள் அழிவின் நாளாக வரும், அப்போது உலகம் அழிந்து போகும். கடவுள் வந்து தீயோரை தண்டனைக்கும் நல்லோரை நல்வாழ்வுக்கும் அழைத்து செல்வார். தட் இஸ் த எண்ட் ஆஃப் த டே. அந்த நாள் அழிவின் நாளாக இருக்கும். எல்லோருக்கும் அழிவின் நாள் அல்ல, தீயவர்களுக்கு அழிவின் நாள். எனவே யோவேல் இறைவாக்கின இந்த அந்த நாளை பற்றி, இறுதி நாளை பற்றி அவர் பேசுகிறார். அந்த நாள் கண்டிப்பாக இருக்கு என்பதை உணர்த்துகிறார். அந்த நாள் வருகிறபோது அது ஒரு தண்டனை நாளாகவே இருக்கும். அது மப்பும் மந்தாரும் உள்ள ஒரு நாளாக இருக்கும். அது இருளும் கார் இருளும் கவிழ்ந்த நாளாக இருக்கும். மப்பும் மந்தாரும் சூழ்ந்த நாள், விடிய காலை ஒளி எல்லா இடத்திலும் பரவுவது போல வெட்டுக்கிளிகள் எல்லா இடத்திலும் பரவி அது அழிவை ஏற்படுத்தும் என சொல்லி மக்கள் மனமாற வேண்டும் என்பதை சொல்லுகிறார். அந்த அழிவின் நாள் வருகிறபோது தப்பித்து கொள்ள வேண்டும் என்பது யோவேல் இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. பிரியமானவர்களே, மனம் மாறுங்கள் என்பதுதான் முதல் வாசகத்தினுடைய செய்தி. இறுதி நாள் என்பது எந்த நாள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய இறப்பு தான் நமக்கு இறுதி நாள். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வு முடிகிற நாள் நமக்கு இறுதி நாள். அதற்கு பின்பு மனமாற்றம் இல்லை. இறப்புக்கு பின்பு நாம் மனமாற இயலாது. அது நம்மை நீதி தீர்ப்புக்கு கொண்டு போகும். அப்போ மனமாற வேண்டிய நாள் நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாள். அது என்றைக்கு நடக்கும் தெரியாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி மூச்சு என்றைக்கு தெரியாது. அப்படி என்றால் இந்த நாள் தான் இறுதி நாள் என்று சொல்லி நாம் குறிப்பிட்டு கணக்கிட்டு அப்போ பார்த்துக்கலாம். அந்த சமயத்தில் மனம் மாறிக்கலாம். அந்த சமயத்தில் நல்லவனாக மாறிடலாம். அன்றைக்கு கன்ஃபஷன் பண்ணிடலாம். அன்றைக்கு பாவ சங்கீதம் போயிட்டு பாவத்திலாம் அறிக்கிடலாம். எந்த நாள் தெரியாது. ஆண்டவுடைய நாள் திருநனை போல வரும் என்று நற்செய்தியிலே நாம் வாசிக்கலாம். அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்படி பொத்தம்புதுவாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ரொம்ப நாள் இந்த உலகத்திலே வாழப்போகிறோம் என்ற எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஆயுள் நீடிய ஆயுள், இப்பெல்லாம் எனக்கு மரணம் சாவு என்பது இல்லை என்ற எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் பாவங்கள் செய்வதை பற்றி அச்சம் நமக்கு இல்லை. நம்முடைய பாவ வாழ்க்கையை பற்றி பயம் இல்லை. இறைவனுக்கு எதிராக வாழ்க்கையை பற்றி நாம் யோசிப்பதில்லை. மனமாற்றத்தை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. போய்கொண்டே இருக்கிறோம். அந்த நாள் திடீரென நமக்கு வரும். அது மப்பும் மந்தாருமான ஒரு நாளாக இருக்கும். அது இருள் சூழ்ந்த நாளாக அமைந்துவிடும். அன்றைக்கு தப்பிக்க இயலாது. யோவேல் இறைவாக்கினர் இன்று நமக்கும் ஒரு செய்தியை சொல்கிறார். இந்த நாள் நல்ல நாளாக மாற்றிக்கொள்வோம். இந்த நாள் அடுத்தவருக்கு பயனுள்ள நாளாக மாற்றுவோம். இந்த நாள் ஆண்டவுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்பது முதல் வாசகம் நமக்கு தருகிற செய்தி. இன்றைய நற்செய்தி வாசகம் கொஞ்சமே வித்தியாசமான, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாசகம். பேயை பற்றி பார்க்கக்கூடிய, ஆண்டவர் இயேசு பேயை பற்றி, பேயை ஓட்டிய அந்த நிகழ்வை பற்றி வரக்கூடிய ஒரு வாசகம். இப்போ சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக எப்போ பார்த்தாலும் இந்த சினிமா உலகத்தில் பேயை பற்றிய நிறைய படங்கள் எடுத்தார்கள். என்ன அதிசயம் என்றால் அத்தனை படங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றியாக ஓடி இருக்கின்றன. பேய்களை பற்றி எடுத்த படங்கள் எல்லாம் நிறைய நாட்கள் ஓடி இருப்பதாக நாம் பார்க்கிறோம். தமிழ் படங்களை, ஈவன் ஆங்கில படங்களும் கூட இதுபோல் பேய்களை பற்றிய படங்கள் நன்றாக ஓடுகின்றன என்று சர்வே கூட சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு பேயை ஓட்டிய ஒரு நிகழ்வை பற்றி ஒரு விமர்சனம் வருகிறது. இயேசு பேச்சு இழந்த பேய் பிடித்த ஒருவனை குணப்படுத்துகிறார். ஒரே வாக்கியத்தில் அது முடிஞ்சு போகுது.
பதினான்காவது வசனத்திலே முடிந்து போகிறது. நாம் இன்றைக்கு பதினைஞ்சாவது வசனத்திலேருந்து நாம் தொடங்கி இருக்கிறோம். பேய் யார், பேய் பிடித்தவன் யார், அவள் எங்கு இருந்தான், எப்படி ஓட்டினார், எப்படி குணப்படுத்தினார், எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கப்படலை. ஒரே வசனத்தில் பேச்சிலிருந்து ஒருவரை பேய் பிடித்து ஒருவரை இயேசு குணப்படுத்தினார். அதுக்கு பின்பு வரக்கூடிய விமர்சனம் தான் இன்றைய வாசகம். பரிசேயர்கள் ஆண்டவருக்கு இயேசுவுக்கு பிடிக்காதல் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இயேசு பேய்களுடைய தலைவனுடைய உதவியோடு தான் பேய் ஓட்டுகிறார். பெயல் செபோலை கொண்டு பேய் ஓட்டுகிறார். பெயல் செபோல் என்றால் பேய்களின் தலைவன் என்று அர்த்தம். அப்போ இயேசு தானாக பேய் ஓட்டலை, தன்னுடைய அதிகாரத்தால் பேய் ஓட்டவில்லை, கடவுளுடைய வல்லமையால் பேய் ஓட்டவில்லை. இஸ் கெட்டிங் த ஹெல்ப் ஃப்ரம் சைட்டன். பேய்களுடைய தலைவனை கொண்டு தான் பேய்களை ஓட்டுகிறான். இதை இயேசு மறுக்கிறார். எப்படி பேய்களுடைய தலைவனை கொண்டு பேய்களை ஓட்ட முடியும்? பிரியமானவர்களே, இன்றைய செய்தி நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் இயேசு பேய்களை ஓட்டுகிறார். ஆனால் நற்செய்தி வாசகத்தில் மீண்டும் பேயை பற்றி பேசுகிறார். வெளியே ஓடிய அந்த பேய், இந்த சாத்தான், மீண்டும் திரும்பி அவனுக்குள் வந்து தங்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த ஓடிய பேய் மீண்டும் வேறு எங்கும் தங்க முடியாமல் அது தான் இருந்த அந்த வீட்டுக்கே வரும். அங்கே அந்த வீடு அழகுபடுத்தப்பட்டிருப்பதை பார்த்து அது அங்கே வந்து தங்கும். முன்னைய நிலையை விட பின்னைய நிலை கேடுள்ளதாக மாறும் என்று இதை வாசம் முடிகிறது. நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன? சில சமயத்தில் பேய் என்பது நாம் வெறுமனே ஒரு கற்பனையில் நாம் வைத்திருக்கிறோமே. கருப்பாக இருக்கும், ரெண்டு கொம்பு இருக்கும், கொலுசு போட்டு நடக்கும். அல்ல, பேய் என்பது தீமையின் அடையாளம், தீமையின் அடையாளம். இப்போ இயேசு தீமையை ஓட்டுகிறார். ஆனால் இயேசு சொல்கிறார், ஓடிய அந்த தீமை மீண்டும் நமக்குள்ளே வந்து தங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த செய்தியை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் நல்லவனாக இருப்பது ஒரு நாளில் வரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. நான் இன்றைக்கி நல்லவனாயிட்டேன், இனிமேல் நான் நல்லவனாகவே இருப்பேன், என் பாவம் எனக்குள்ளே வரவே வராது. பிரியமானவர்களே, நல்லவர்களாக தூய்மையானவர்களாக வாழ்வது, கடவுளுக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ்வது தினந்தோறும் போராட வேண்டிய ஒன்று. நான் இன்றைக்கி கன்ஃபஷன் பண்ணிட்டேன், இனிமேல் நான் பாவமே செய்ய மாட்டேன், அல்ல. நான் இன்றைக்கி நல்லவனாக ஒரு நல்ல ஒரு தியானம் அட்டன் பண்ணிட்டேன், நான் நல்லவனாக மனம் மாறிட்டேன், இதோடு நான் பாவத்தில் விழமாட்டேன், அல்ல. பாவம் என்பது, சாத்தான் என்பது தினந்தோறும் நம்மை சோதிக்கும். தினந்தோறும் பாவம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். தினந்தோறும் பாவம் செய்வதற்குண்டான சூழல் நமக்கு இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு தடவை பேய் வெளியே போயிடுச்சுன்னா திருப்பி வராது என்பது அல்ல, மீண்டும் பாவத்துக்குண்டான சூழல் வரும், மீண்டும் அது நமக்குள்ளே வந்து தங்கும். பாவம் செய்யக்கூடிய சூழல் நமக்குள்ளே வருகிற போது நாம் முன்னைய பாவம் நிலையை விட பின்பாக நாம் பாவம் செய்கிற போது அது கேடு உள்ளதாக மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தை பற்றி பயம் போயிடும். முதல் தடவையாக பாவம் செய்கிற போது பயப்படுவோம், போய் கன்ஃபியூஷன் பண்ணிடுவோம். ரெண்டாவது தடவை பாவம் செய்வோம், கன்ஃபியூஷன் பண்ணிடுவோம். தொடர்ந்து இதே போல் போனால் நாம் எங்கே போய் நிற்போம் என்றால் கன்ஃபியூஷன் போக மாட்டோம். டெய்லி பாவ சங்கம் பாவம் பண்ணுற, கன்ஃபியூஷன் பண்ண, திருப்பி பாவம் வருது, நான் ஏன் பாவ சங்கீதம் செய்ய வேண்டும்? அப்படியாகவே முன்னைய நிலையை விட பின்னைய நிலை கேடுள்ளதாகும். பாவத்தை பற்றி பயம் போயிடும். மனமாற வேண்டும் என்கின்ற எண்ணம் போய்விடும். பாவ சங்கீதம் செய்ய வேண்டுகின்ற ஆசை போய்விடும். முன்னைய நிலையை விட பின்னைய நிலை மோசமானதாக மாறிடும். இயேசு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஒரு தடவை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பாவம் போனால் அப்படியே நாம் நல்லவர்களாகவே மாறிவிடுவோம் என்பதல்ல, சாத்தான் நம்மை சோதித்து கொண்டே இருக்கும். பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். எனவே ஆண்டவர் சொல்கிறார், எச்சரிக்கையாய் இருங்கள். உன்னுடைய வாழ்க்கைக்குள் சாத்தான் வந்து உங்களை சோதிக்கும், நீங்கள் இடம் கூடாமல் எச்சரிக்கையாக இருங்கள் என சொல்லுகிறார். பிரியமாக சிந்திப்போம். பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து ஒட்டி கொள்ள, பாவ வாழ்க்கையில் நாம் விழுந்து விட நாம் ரொம்ப எளிதாக நம்மை விட்டு விடுகிறோமா? சாத்தான் நம்மை சோதிப்பதற்கு மிக எளிதாக விட்டு விடுகிறோமா? அல்லது சாத்தானை எதிர்த்து நாம் போர் செய்கிறோமா?